வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம சுவையான சவ் சவ் கூட்டு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கூட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா கொஞ்சம் கட்டியாக பண்ணிட்டீங்கன்னா சப்பாத்தி, காரக்குழம்பு அந்த மாதிரி சாதத்தை கூட சைடிஷாக யூஸ் பண்ணலாம். சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கூட்டு பண்ணுறதுக்கு நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம கூட்டுக்கெல்லாம் பாசிப்பருப்பு சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் துவரம்பருப்பு, அதை சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்துட்டு 2 தண்ணி போட்டு கலைஞ்சிட்டு ஊற விட்டுக்கலாம். ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊறிச்சுனா நமக்கு சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். நம்ம கூட்டுக்கெல்லாம் குக்கரில் போட்டு பருப்பு வேக வச்சோம்னா ரொம்ப குழைவாயிடும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட்டு டேஸ்ட் இருக்காது. நம்ம இந்த மாதிரி ஊற வச்சுட்டு வேக வைக்கும்போது நமக்கு சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். அதனால் இப்போ இது ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம இந்த துவரம்பருப்பை ஊற விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு ஊற வச்சுருந்து நல்லா ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. பருப்பு நல்லாவே ஊறி வந்துருச்சு. இப்போ நம்ம பருப்பு வேக போட்டுக்கலாம். பருப்பு வேக வைக்கிறதுக்கு கூட ஒரு 10-12 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் அந்த மாதிரி 2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். அது கூடவே நம்ம கூட்டுக்கெல்லாம் புளி எதுவும் சேர்க்க மாட்டோம். அதனால் லேசான புளிப்பு இருந்துச்சுன்னா தான் டேஸ்ட் கொடுக்கும். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். நம்ம எல்லா பருப்பும் சேர்த்துருக்கிறதால பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்தோம்னா வாயுக்கும் நல்லது, டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுட்டு இப்போ இந்த பருப்பை நம்ம வேக வச்சிடலாம். பருப்பு நீங்கள் வேக வைக்கும்போது ரொம்ப குறைவாக வேக வைக்கக்கூடாது, 3/4 பதத்துக்கு தான் வேக வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு வேக போட்டிருந்து பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பருப்பு வெந்திருக்கும். இந்த மாதிரி மலர்ந்துட்டு இலையிலையாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம கூட்டுக்கு வேக வைக்கிறோம். சப்போஸ் நீங்கள் குக்கரில் போடுறீங்கன்னா இந்த மாதிரி வெந்து வர்றதுக்கு உங்கள் குக்கர் எத்தனை விசில் வைப்பீங்களோ அந்த மாதிரி நீங்கள் குக்கரில் போட்டு கூட வேக வைக்கலாம். நான் பாத்திரத்தில் தான் போட்டு வேக வச்சுருக்கேன். நான் 200 கிராம் அளவுக்கு சவ் சவ் மேலே இருக்கிற தோலை கட் பண்ணிவிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துட்டு வேக விட்டுறணும். இப்போ இது கூடவே இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன். நீங்கள் குழம்பு மிளகாத்தூளுக்கு பதிலாக சாம்பார் பொடி சேர்த்திங்கன்னா கூட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூடவே இந்த கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் காரத்துக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. கூட்டெல்லாம் கொஞ்சம் காரம் குறைவாக இருந்துச்சுன்னா தான் சாப்பிட நல்லாயிருக்கும். கூட்டுக்கெல்லாம் ஜாஸ்தி காரம் போடக்கூடாது. இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம துவரம்பருப்பு 3/4 பாகம் தான் வேக வச்சுருக்குறோம். பருப்பு சவ் சவு இப்போ தான் சேர்த்துருக்குறோம். இது ரெண்டுமே நல்லா வெந்து வரணும், வெந்து வரட்டும். இது வெந்து வர்ற கேப்ப நமக்கு தேவையான தேங்காவை நம்ம அரைச்சிக்கலாம். நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்து வச்சுருக்கேன். அது கூடவே 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. அப்படியே நம்ம பல்ஸில் போட்டு எடுத்தோம்னா சரியாக இருக்கும். இப்போ இதை பல்ஸில் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ தேங்காய் பார்த்தீங்கன்னா பல்ஸில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருந்தா சவ் சவ் நல்லாவே வெந்து வந்துருச்சு. எல்லாமே ஒன்றா சேர்ந்து இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். மசிச்சோம்னா நல்லா மசிஞ்சு வருது பாருங்கள். சீக்கிரமாகவே நமக்கு சவ் சவ் வெந்து வந்துடும். ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் தான் ஆகும். இப்போ நம்ம கூட்டு தாளிச்சிக்கலாம். கூட்டு தாளிக்கிறதுக்கு நான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு கடுகு சீரகத்தை நம்ம நல்லா பொரிய விட்டுடுவோம். இப்போ கடுகு சீரகம் நல்லாவே பொரிஞ்சு வந்துருச்சு. அது கூடவே 4-5 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நான் குண்டு மிளகாய் சேர்த்துருக்கேன். அதனால் கிள்ளலாம் காரம் ஜாஸ்தியாயிடும். நீங்கள் சப்போஸ் நீட்டு மிளகாய் கொஞ்சம் காரம் குறைவாக இருக்கும், 2 உடச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். அதுலேயே 20 சின்ன வெங்காயம் இருக்கும், 2 கட் பண்ணிவிட்டு நீல வாக்கில் சேர்த்துருக்கேன். அது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம நல்லா அந்த வெங்காயத்தை வதக்கிக்கலாம். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கூட ஒன்று கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு, தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. அதை நம்ம இந்த கூட்டில் சேர்த்துட்டு அது கூடவே நாம் ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த தேங்காய் சீரகத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தாளிப்போட வாசனை சீரகம் தேங்காய் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதிச்சு வந்ததுனால தான் கூட்டு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு 5-10 நிமிஷம் கொதிக்க விடுங்க போதும். ரொம்ப நேரம் கொதிக்கணும் அவசியம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா கூட போதும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷமாக நல்லா நான் கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுட்டேன். கூட்டு நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா ஒன்றா சேர்ந்து அவ்வளோ மனமாக இருக்குது கூட்டு. இப்போ கடைசியாக நம்ம இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நமக்கு ஹோட்டல் ஸ்டைலில் சுவையான சவ் சவ் கூட்டு ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு.
இதெல்லாம் சாதத்துக்கு பண்ணியிருக்கிறதால கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன். சப்போஸ் இதையே நீங்கள் தொட்டுக்கிற மாதிரி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கட்டியாக வச்சுட்டு நீங்கள் அதை கார குழம்போட வச்சு சாப்பிடுங்க, ரொம்பவே அருமையாக இருக்கும். சப்பாத்திக்கு கூட ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். நீங்களும் இந்த சவ் சவ் கூட்டு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அவர்வாஸ் நல்ல பாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.